சீர்திருத்தம் பற்றி பேசுகிறோம், உயர்ந்தபட்ச சீர்திருத்தத்தை பேசியிருக்கிறாரு. ஒருவர் தாலி கட்டவே வேண்டான்னு சொன்னார். ஆனால் இவர் சொன்னார், கட்டியிருக்கக்கூடிய தாலியை கணவன் இருந்தால் நீ எடுக்காதேன்னு சொன்னார். இதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. பள்ளி சத்தம் இடுகிறது, ஓனாய் ஊளை இடுகிறது, ஆந்தை கூவுகிறது, ஒவ்வொன்றும் கூவ கூவ எனக்கு உள்ளம் பதறுகிறது அப்படிங்கிறார். அந்த அருள் பிரகாச வள்ளலாரை ஒரு நிலையில் நம் அரசியலுக்கு பயன்படுத்துகிறோம், ஆனால் வாழ்வியலுக்கு பயன்படுத்தி இருக்கிறோமா? இருகாரம் நம்மை உயர்த்தி கொள்வதற்காக, நாம் முக்தி அடைவதற்காக, நாமே இறைத்தன்மை அடைவதற்காக நல்ல சொற்பொழிவாளர்களை வைத்து உங்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். நான் ஒரு சரியாக 3:30 இங்கே வந்தேன். வந்தவுடனே அந்த உணவு தயார் செய்யக்கூடிய உணவு கூடத்துக்கு போனேன். அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோன்றுச்சு அப்படின்னா, அது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. அது இறையருள் இல்லைன்னா, அவன் உறவுள் இல்லைன்னா, ஐயாவனுடைய அருள் இல்லைன்னா அது செய்ய முடியாது. இறை எங்கே வேலை செய்கிறது என்றால், நல்ல பணி செய்கின்ற அத்தனை இடங்களிலும் இறையருள் இருக்கும், மறந்துடாதீங்க. 1000 பேருக்கு இங்கே சாப்பாடு நடக்குது. அந்த குடும்பம் தன்னை அதுக்குள்ளே நுழைத்து கொண்டிருக்கிறது. அதை தவிர அதுக்கு வேலை இல்லை, அதுதான் அதனுடைய பணி. அப்போ ஆண்டவர் எங்கே செயல்படுகிறார் அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு யார் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அந்த இடத்தில் அவர் வந்து நிற்பார். அதுக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு வள்ளலார் புரியலை அப்படின்னா வள்ளுவர்கிட்ட போங்க அப்படிங்கிறாரு. வள்ளுவர் சொல்கிறாரு, யார் ஒருவர் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, மானுடத்தினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக செயல்படுகிறார்களோ அவர்களுடைய பின்னே முண்டாசு கட்டிக்கொண்டு அவருக்கு உதவி செய்வார். அது வள்ளுவர் சொல்கிறார். சரி, இப்போ நமக்கு ஒரு செய்தி தெரியணும். என்ன செய்தி தெரியணும் அப்படின்னா, நாம் எந்த நாட்டில் இருக்கிறோம், எந்த சமூகத்தில் இருக்கிறோம், எந்த காலத்தில் இருக்கிறோம், இந்த நாட்டினுடைய சிறப்பு என்ன, இந்த நாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தால் நாம் கொஞ்சம் இந்த வள்ளலா பற்றி புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இதற்கு முன்னாடி மகான்கள் இருக்கிறார்கள், ரிஷிகள் இந்த நாட்டில் தோன்றியிருக்கிறார்கள், யோகிகள் தோன்றியிருக்கிறார்கள், ஞானிகள் இருந்திருக்கிறார்கள், இவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள். உலகத்திலேயே இவ்வளவு ஞானிகளும், இவ்வளவு யோகிகளும், இவ்வளவு ரிஷிகளும், இவ்வளவு மகான்களும் தோன்றிய நாடுனா இந்தியா தான், வேற எந்த நாடும் இல்லை, மறந்துடாதீங்க. அதனால இந்த பூமிக்கு பேர் ஆன்மீகமான பூமி. அது மட்டுமல்ல, ஒரு மதம் வளரக்கூடிய நாடு அல்ல. உலகத்தில் பல நாட்டில் ஒரு மதம் தான் இருக்கும். ஆனால் இந்த நாட்டில் எல்லா மதங்களும் வளர்கிறது, எல்லா மார்க்கங்களும் வளர்கிறது. அப்போ எல்லாவற்றுக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரே நாடு எது அப்படின்னா இந்த நாடு தான். அப்போ இந்த நாடு இவ்வளவு மதங்களை வளர்க்கிறது, இவ்வளவு மதங்கள் வளர்வதற்கு இடம் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு பரந்த உள்ளம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ காலாகாலமாக இந்த நாடு எதன் அடிப்படையில் வாழ்க்கையை கட்டமைத்தது அப்படின்னா, ஆன்மீகத்தின் அடிப்படையில் கட்டமைத்தது. அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, மலையை கண்டா வணங்குவோம், தண்ணீரை கண்டா வணங்குவோம், மண்ணை பூமாதேவின்னு வணங்குவோம், மரத்தை வணங்குவோம், மரத்தை வணங்குவோம், விலங்குகளை வணங்குவோம் இல்லையா, மரத்தை வணங்குவோம்,
மண்ணை வணங்குவோம், நீரை வணங்குவோம், உயிரினங்கள் அத்தனையுமே வணங்கக்கூடிய தன்மையுடைய மனிதர்கள் வாழக்கூடிய நாடு இந்த நாடு, மறந்துடாதீங்க. அப்போ இந்த நம்மளுடைய செயல்பாடுகள் என்பது உயர்ந்த ஆன்மீகத்திற்கு சொந்தமான நாடு. இந்த ஆன்மீக அறிவு வளர வளர இங்கு என்ன வரும் அப்படின்னா, சமாதானம் வளரும், அமைதி வளரும். அமைதியும் சமாதானமும் எந்த சமூகம் வளர்த்து கொண்டே இருக்கிறதோ அதுதான் உலகத்திற்கு வழிகாட்டும். அப்போ நம்ம நாட்டில் இவ்வளவு மொழி இருக்குது, இவ்வளவு பிராந்தியங்கள் இருக்கிறது, இவ்வளவு மதங்கள் இருக்கிறது, இவ்வளவு இனங்கள் இருக்கிறது, இவர்களெல்லாம் கூடி வாழ்வதற்கு பாருங்க, சாதாரண நிகழ்வு அல்ல. இவர்களெல்லாம் கூடி வாழுகிறார்கள், ஒற்றுமையாக வாழுகிறார்கள். அப்போ இந்த சமூகம் உலகிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சமூகம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப வளர்ச்சியடைந்த நாடு தான், அறிவில் உச்சம் பெற்ற நாடு, அறிவியலில் உச்சம் பெற்ற நாடு. ஆனால் என்ன தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு? துப்பாக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு, பீரங்கியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, மனிதன் ஒரு நாலு நிலை ஐந்து நிலையில் செயல்படுவான். ஒரு மனிதன் என்ன செயல்படுவான், அவனுக்கு உலகமே தெரியாது, சாப்பாடுக்கு மட்டும்தான் அவன் வேலை செய்வான். அவனுக்கு உயிர்ப்பு தான், அந்த உயிரை வளர்க்குறதுக்காக உணவு உண்றத்தோடு அவன் வேலையை முடிச்சிடுவான், அதுக்கு மேலே அவனுக்கு தெரியாது. அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் உணர்வாக இருப்பான். என்ன உணர்வு அப்படின்னா, நாமெல்லாம் இந்தியர்னா முடிச்சுக்குவான், நாமெல்லாம் தமிழன் அப்படின்னா சொல்லுவான், நாமெல்லாம் இன்ன ஜாதியை காண்டணும்னா அவனுக்கு ஒரு உணர்வு வரும், அந்த நிலையில் அவன் இருப்பான். இன்னொரு ஆள் எப்படி இருப்பான் அப்படின்னா, அறிவில் செயல்படுவான், அறிவு நிலைக்கு. அப்போ மூன்றாவது நிலை அறிவு. இந்த அறிவை கடந்து ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா, ஞான நிலை. அது அந்த ஞானத்துக்கு மேலே ஒரு அதிஞானம்னு இருக்குது. இப்போ யோகிங்கிறோம், மகா யோகி அப்படிம்போம் இல்லையா, குருதேவனுங்கிறோம், மகா குருதேவர் அப்படிம்பா. அப்போ யோகிகளுக்கெல்லாம் யோகி, அது உயர்ந்த நிலை. அப்போ இந்த நிலைகளில் கடக்கிற பொழுது இந்த பூமியில் மட்டும்தான் இந்த ஐந்து பேரும் இருப்பான். மற்ற பூமிகளில் எல்லாம் யார் இருக்க முடியும்னா, இந்த வயதுக்காக வாழ்கிறவன் இருப்பான், உணர்வோடு இருக்கிறவன் இருப்பான், அறிவோடு இருக்கிறவன் இருப்பான். ஆனால் அறிவுக்கு மேலே அவனால் யோசிக்க முடியாது. இன்றைக்கு அறிவான சமூகம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஆயுதம் தாங்கி கொண்டிருக்கிறது. என் நாடு பெரியதா, உன் நாடு பெரியதா? என் சந்தை பெரியதா, உன் சந்தை பெரியதா? அப்போ என்னிடம் இருக்கக்கூடிய ஆயுதம் உன்னை விட உன்னை வெல்லக்கூடியது. அந்த சூழலில் தான் நாம் யாரை பார்க்கணும் அப்படின்னா, இந்த பெருமானாரை பார்க்கணும். இவரை யோகியாக பார்க்கலாம், ஞானியாக பார்க்கலாம், சித்தராக பார்க்கலாம், சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக பார்க்கலாம். எல்லா நிலைகளிலும் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான் யார் அப்படின்னா, வள்ளலார். சரி, வள்ளலார் நம்ம வந்து முக்தி அடைகிறதுக்கு, நாம் முக்தி அடைகிறதுக்கு மட்டுமில்லை, அவருடைய உண்மையான கோட்பாடு இந்த மதங்கள், ஜாதிகள், மொழி இவை எல்லாற்றையும் கடந்து உயிர்குலம் மேம்படுவதற்காக செயல்படக்கூடிய ஒரு வித்தையை கற்று தந்திருக்கிறார். அப்போ நமக்கு என்ன உணர்வு வரணும், அஹிம்சை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஹிம்சை என்பது வார்த்தை இல்லை, ஒரு உணர்வு. தினந்தோறும் அங்கே குண்டு போடுற பொழுது எத்தனை குழந்தைகள் இறக்கிறார்கள் என்பது நமக்கு தைத்தால், அதை பற்றி நமக்கு ஒரு உணர்வு வந்தால், பசியோடு இருக்கிறவனை பார்க்குற பொழுது இவனுக்கு சோறு போடாமல் நான் போகக்கூடாது, இவன் பசியாற்றாமல் நான் போகக்கூடாதுன்னு உணர்வு வந்தால், அது ஒரு நிலை. அப்போ இது வார்த்தை இல்லை, அகிம்சையாக வாழு, யாருக்கும் தொந்தரவு பண்ணாத, இதெல்லாம் வார்த்தையாக தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் மனம் மாறுகிறதா? அப்போ அதற்கு உச்சநிலை எங்கே வரும் அப்படின்னா, தொடர் அந்த ஆண்டவர் சிந்தனை, தொடர் இறை சிந்தனை, தொடர் ஆன்மீக சிந்தனை, தொடர் சமூக செயல்பாடு. அப்போ தொடர்ந்து சமூக பணியை செய்ய செய்ய, சமூகம் சார்ந்து சிந்திக்க சிந்திக்க, சமூகத்தில் வாழ வாழ,
சமூகத்திற்காகவே அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க அவர்கள் என்னவாக மாறுவார்கள் என்று சொன்னால், சாதாரண மனிதனாக இருந்தவர்கள் இறைத்தன்மை பெற்றவர்களாக மாறுவார்கள், ஞானம் பெற்றவர்களாக மாறுவார்கள். வள்ளலார் என்ன ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலேயே படித்தார், திருமூலர் என்ன ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலேயே படித்தார், இல்லை ஸ்டான்ஃபோர்டில் படித்தாரா? அப்போ இவர்களால் உலகத்திற்கு, தமிழ் சமுதாயத்திற்கல்ல உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு ஞானத்தை தந்த பெரிய மனிதர்கள் வாழ்ந்திய இந்த புண்ணிய பூமியில் நாம் வாழ்கிறோம். இந்த பூமி நமக்கு சொல்லுவது என்ன அப்படின்னா, தனக்காக வாழ்வது அல்ல, பிறருக்காக வாழ்வது. பிறருக்காக வாழ்வது மட்டுமல்ல, உயிர்குலத்திற்காக வாழ்வது. இவற்றையெல்லாம் நாம் நம்மாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ நாம் சொல்கிறோம் தண்ணீரை பூஜிப்போம், ஜலம் என்று அதை நம்ம பூஜிக்கிறோம், அதை ஆராதனை பண்ணுறோம், அதை தெய்வமாக பாவிக்கிறோம், மரத்தை தெய்வமாக பாவிக்கிறோம், மலையை தெய்வமாக பாவிக்கிறோம், கருங்கல்ல தெய்வமாக பாவிக்கிறோம். இவற்றையெல்லாம் பாவிக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, தண்ணீரை அசிங்கப்படுத்துவோம், தண்ணீரை அசிங்கப்படுத்துவோம், மலையை உடைப்போம், மரத்தை வெட்டுவோம். அப்போ எல்லா நிலைகளும் நாம் என்ன நேர் எதிரான செயல்பாடுகளை செய்கிறோம் அப்படின்னா, நாம் என்ன இயற்கையை நேசித்தா ஒரு மரத்தை தொட்டு வணங்க சொல்லும். ஒரு மரம் இங்கே உள்ளே இருக்குது, நான் பார்க்குறேன், அந்த மரத்தை விட்டுட்டு இந்த வீடு கட்டியிருக்காங்க. அந்த மரம் உள்ளர மேலே மாடி, ரெண்டாவது மாடிக்கு மேலே போகுது. அது ஒரு 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 உயிர் என்கின்ற உணர்வில் ஒரு செயல் நடக்கிறது. அது ஒரு மரம் அதை வெட்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே என்ன இல்லை அப்படின்னா, அந்த உணர்வற்ற நிலை இருக்கிறது. அப்போ பெரும்பாலான சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் தன்னை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலையில் அவர்கள் உணர்வற்றவர்கள். எப்பொழுது உணர்வு வரும் என்று சொன்னால், மற்றவரை பற்றி பார்க்கின்ற பொழுது. அப்போ மற்றவரை பற்றி பார்க்கறதில்லை. இந்த ஆறாம் திருமுறையில் ஒன்று சொல்லுவார், பல்லி அது ஒரு சத்தமிடுகிறது, பல்லி சத்தமிடுகிறது, ஓநாய் ஊளையிடுகிறது, ஆந்தை கூவுகிறது, ஒவ்வொன்றும் கூவ கூவ எனக்கு உள்ளம் பதறுகிறது அப்படிங்கிறார். என்ன உள்ளம் பதறுகிறதுனா, யாருக்கு என்ன தீங்கு வந்து விடுமோ. அப்போ அந்த தீங்கு என்பது மனிதகுலத்திற்கு மட்டுமல்ல, சமூகத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜந்துக்களுக்கும். இந்த உலகம் படைக்கப்பட்டிருப்பது மனிதர்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது ஏதோ பணக்கார நாடுகளுக்காக மட்டுமல்ல. நம்ம யோசிக்கிற பொழுது, இந்த உணவை யோசிக்கின்ற பொழுது, பசியை பற்றி யோசிக்கின்ற பொழுது, யாரை நாம் கண்ணில் நிறுத்த வேண்டும் என்றால், பசிக்கக்கூடிய மனிதன் நமக்கு கண் முன்னே தெய்வமாக நிற்பானேயானால், நாம் தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவனுடைய பசியை போக்குவது நம்முடைய கடமையாக இருக்கும். அப்போ நம்முடைய சிந்தனை முழுக்க என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலம் ஒட்டுமொத்தமாக எனக்காக, என் மனைவிக்காக, என் குடும்பத்துக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக, என் பேத்திக்காக சொத்து சேர்ப்பது, என்னை பற்றியே சிந்திப்பது. இந்த சூழலில் தான் இந்த சமுதாயம் இருக்கிறது. இங்கு தான் வள்ளலார் எங்கே ஆரம்பிக்கிறார் அந்த பணியினா, அதை விட மிக முக்கியமானது என்னவென்றால், இன்றைக்கு மருத்துவம் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன தோன்றும் அப்படின்னா, வானளாவிய கட்டிடம் இருக்கிறதல்லவோ, அங்கே ஒரு மருத்துவம் இருக்குது, அதை நோக்கி போவோம். எளிமையான முறையில் இயற்கையுடன் வாழ்ந்து இயற்கை தருவதை மருத்துவமாக்கிக் கொண்ட ஒரு மருத்துவர் ஐயா வள்ளலார் அவர்கள். அதைவிட மிக முக்கியமானது, பெண்களுக்குடைய ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதி வள்ளலாரை தமிழகம் போற்றியிருந்தால், வள்ளலாருடைய நெறியை ஏற்றுக்கொண்டிருந்தால், வள்ளலாருடைய நெறியை இந்த அரசியலில் புகுத்தி இருந்தால், இன்றைக்கு ஒரு சமதர்ம சமுதாயம் இந்த நாட்டில் உருவாகியிருக்கும், தமிழகத்தில் உருவாகியிருக்கும். கேரளாவிலே ஒரு சாமி இருந்தார், அவர் தான் அந்த நாட்டில் சமத்துவத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட மிகப்பெரிய மகானவர். கேரளாவில் இந்த ஜாதிய பூசல்கள் குறைந்ததற்கு, நம்மை விட மோசமாக ஜாதிய பூசல் இருந்த ஒரு நாடு என்பது, ஒரு பிராந்தியம் என்பது கேரளா. ஆனால் 30-40 வருடங்களில் அதை மாற்றியமைத்து விட்டார்கள் கேரளாவில், அந்த ஜாதிய பூசல்கள் குறைந்து விட்டது. ஆனால் இங்கு என்னவாக இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ அதற்கு தீர்வு கண்டவர் யார் அப்படின்னா, வள்ளலார்.
பெண்கள் மேம்பாடுன்னு சொல்கிறோம், பெண்களை அதிகாரப்படுத்த வேண்டும் என்று பேசுகிறோம், சீர்திருத்தம் பற்றி பேசுகிறோம், உயர்ந்தபட்ச சீர்திருத்தத்தை பேசியிருக்கிறார். ஒருவர் தாலி கட்டவே வேண்டான்னு சொன்னார். ஆனால் இவர் சொன்னார், கட்டியிருக்கக்கூடிய தாலியை கணவன் இருந்தால் நீ எடுக்காதேன்னு சொன்னார். இதை விட உச்சபட்சமான ஒரு சீர்திருத்தம் இருக்க முடியாது. வள்ளலார் கணவர் இறந்து விட்டால் நீ தாலியை கேட்டாதேன்னு சொன்னார். இதை பற்றி யாரும் பேசுறதில்லை. அப்போ வள்ளலாருடைய மருத்துவம் என்பது இயற்கையில் சார்ந்த மருத்துவமாக இருந்தது. அப்போ அந்த வள்ளலாருடைய மருத்துவம், வள்ளலாருடைய சீர்திருத்தம் இவைகளெல்லாம் எதை சொல்லும் அப்படின்னா, ஒரு தர்ம சிந்தனையை சொல்லும், அப்போ நமக்கானதை சொல்லும். அப்போ வழி வழியாக ஒரு புது மார்க்கத்தை கண்ட ஒரு மகான் எதற்காக அந்த புது மார்க்கத்தை இங்கே புகுத்தினார் அப்படின்னு சொன்னால், ஒரு கடைசி நிலையில் புகுத்தினார் அப்படின்னா, தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றுவதற்காக. ஏனென்றால் அந்த அறியாமை எதன் மூலமாக வந்திருக்கிறது என்றால், வழி வழியாக இந்த ஜாதியாகவும் இந்த மதமாகவும் ஒற்றை மதத்தை சொல்லி கொண்டிருந்த காரணமாகவும் அது அங்கே நிற்கிறது என்ற காரணத்தினால் அவர் ஒரு புது மார்க்கம் கண்டார். அது ஒரு வாழ்வியலாக சொல்லிக் கொடுத்தார். எப்படி திருமணம் செய்ய வேண்டும், எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், குழந்தை எப்படி வளர வேண்டும், கல்வி எப்படி இருக்க வேண்டும், ஆன்மீகமாக எப்படி வாழ்வது, மருத்துவம் எப்படி கொண்டு வருவது, அத்தனையும் சொல்லிக் கொடுத்த மகான் வள்ளல். அந்த அருள் பிரகாச வள்ளலாரை ஒரு நிலையில் நம் அரசியலுக்கு பயன்படுத்துகிறோம், ஆனால் வாழ்வியலுக்கு பயன்படுத்தியிருக்கிறோமா? அந்த வாழ்வியலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில் நாம் இருப்போமே ஆனால் இந்த சமூகம் உலகிற்கு வழிகாட்டக்கூடிய சமூகமாக இருக்கும். அந்த கருத்துக்களை தந்த மகான்தான் வள்ளலார் அவர்கள். இன்னும் நம்ம ரொம்ப ஆழ்ந்து இதை யோசிப்போமே ஆனால், வள்ளலார் தனிப்பட்ட மதங்களை தாண்டி ஒரு ஆன்மீகத்தினுடைய உச்சபட்சமாக இருந்தவர், உச்சத்தில் இருந்தவர், ஒரு ஞான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அந்த ஞான வாழ்க்கை மட்டுமல்ல, சாதாரண நிலையிலிருந்து ஒரு ஞானியாக எப்படி மாற வேண்டும் என்பதற்கு எப்படி காந்தி, மகாத்மா காந்தி ஆனாரோ அதே போல வள்ளலார் அந்த நிலையை காட்டிக்கொண்டே இருந்தார், தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருந்தார். ஆக நமக்கு வள்ளலாரை பின்பற்ற வேண்டும் என்றால் காந்தியை பின்பற்றுவது சிரமமே இல்லை. என்ன சிரமம் இல்லை? எளிமையாக வாழ்வது. எளிமையாக வாழ்வதற்கு என்ன சிக்கல் இருக்குது? என்ன சிக்கல் இருக்குது? சமூகத்துடன் இணைந்து வாழ்வது என்ன சிக்கல் இருக்குது? அப்போ அதே போல வள்ளலார் என்பவர் ஒரு தனித்துவமிக்க வாழ்வியலை கட்டமைத்தவர். அந்த வாழ்வியல் என்பது யாருக்கான வாழ்வு, யாரை நோக்கிய வாழ்வது? அப்போ அந்த வாழ்வை நாம் கட்டமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உணர்வு என்ன? அகிம்சை என்பது ஒரு கோட்பாடாக உலகம் முழுவதும் பேசப்படுகிறது, இதற்கு முன்பும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த அகிமை என்பது ஒரு உணர்வு. அது என்ன உணர்வு என்றால், கருணை, கருணை என்று பேசுகிறோம். மற்றவர்கள் மேல் நாம் என்ன செலுத்துகிறோம், என்ன அன்பினை செலுத்துகிறோம், என்ன பார்வையை வைத்திருக்கிறோம், என்ன கண்ணோட்டத்தினை வைத்திருக்கிறோம். நம்மளுடைய குழந்தை வருது, நம்மளுடைய பேர குழந்தை வருது, அதை நம்ம கொஞ்சிறோம். பக்கத்தில் ஒரு குழந்தை வருது, அது மேலே நமக்கு என்ன வருது? அப்போ இதே நிலை வருமேயானால் அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால் கருணை இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுடைய பார்வை சம பார்வையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு, நல்லவராக இருக்கணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ நல்லவர் என்பதுக்கு அடையாளம் வேறு ஒன்றுமே இல்லை, உன்னை அனுதினமும் உன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடியவரை பார்க்கிற பொழுது உனக்கு என்ன தோணும், அவரை பார்த்த உடனே பேசிக்கிட்டு இருக்க தோணும், அவரை வரவேற்க தோன்றும், இது மாதிரி தான் உனக்கு மனநிலை இருக்கும்ல. அனுதினமும் நீ கெட்டு போயிடும்னே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான், அவன் வர்ற பொழுது உன் மனநிலை எப்படி இருக்கணும்னா, நீ அனுதினமும் நீ நல்லா இருக்கணும்னு யோசித்தவனை பார்த்தியில்ல, அப்போ உன் மனம் எப்படி இருந்தது? அதே போல் உன் மனம் இருந்ததுன்னா நீ நல்லவன், அப்படி இல்லைன்னா உனக்கு பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த அகிம்சை என்பது ஒரு ஒரு சமூகம் என்பது மேம்படுவதற்கு எது முக்கியம் அப்படின்னா, பக்குவப்பட்ட சமூகமாக மாறுவது. பக்குவப்பட்ட சமூகம் எப்போ வரும் அப்படின்னா, அது சிந்தனையில் வரணும்.
இந்த ஒழுக்கங்கள் சொல்கிறாங்கள, நாலு ஒழுக்கங்கள் சொல்கிறாங்கள, அந்த ஒழுக்கம் வந்து ஒரே நாளில் பாடத்தில் படித்து வர்ற ஒழுக்கம் இல்லை. அது நடத்தையில் கொண்டு வரணும், பார்வையில் கொண்டு வரணும்னா தினந்தோறும் பயிற்சி செய்யணும், தினந்தோறும் அந்த இறையுடன் இணைத்து கொள்வது மூலமாகத்தான் அது வருமே அன்றி இது வராது. கண்ணை பார்க்காதன்னா பார்க்கும், காதை கேட்காதுன்னா கேட்கும். அதே போல் இந்த இந்த ஒழுக்கங்கள் என்பது, இந்திரிய ஒழுக்கங்கள் என்பது, நான் மூன்று நிலையில் இருந்த சொல்லுவேன். அது என்ன ஒழுக்கம் என்று சொன்னால், மன ஒழுக்கம், உடல் ஒழுக்கம், செயல் ஒழுக்கம்னு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது. இது சாதாரணமாக வர்றது இல்லை. நீங்கள் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும், நமக்கே தெரியும் அது நாம் எந்த இடத்துல இருக்கோம். நம்ம கேட்குற பொழுது நல்லாயிருக்கும் செய்யலான்னு சொல்லி, ஆனால் நடைமுறையில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பொழுது, நம்ம செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க பொழுது அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வருதா? அந்த உணர்வு நமக்கு வருமேயானால் நாம் பக்குவப்படுகிறோம், நாம் மாறுகிறோம், நம்மை மாற்றுகிறோம். அப்போ வள்ளலார் சொல்லுவது திருவுருவ மாற்றம், தன்னை மாற்றிக்கொள்வது. சாதாரண மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே, தன்னுடைய சிந்தையினாலே, தன்னுடைய நடத்தையினாலே, தன்னுடைய பார்வையினாலே, தன்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்வதனாலே தொடர்ந்து அவன் என்ன செய்கிறான், தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறான், தெய்வ நிலையை அடைகிறான். அவர் என்ன இந்த பல்கலைக்கழகத்தில் எல்லாம் படிச்சுட்டு வந்தார். அப்போ ஞான நிலையை அடைவதற்கு எது முக்கியம் என்று சொன்னால், சமூகம் சார்ந்து சிந்திப்பது. அப்போ பிறருக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், ஒன்று உதவி செய்வது, பசி போக்குவது, இன்னொன்று மற்றவர் துன்பங்களை களைவதற்கு நாம் முயற்சி கொண்டோமா? நாம் பெரும்பாலும் துன்பத்தை களைவதற்கு முயற்சி செய்வதை விட துன்பத்தை கொடுப்பதற்கு நிறைய பேர் வேலை செய்கிறான். நான் என்ன, சில பேர் என்ன சொல்லுவான், நான் யாருக்கும் துன்பமே கொடுக்கறதில்ல. ஆனால் வள்ளலார் சொல்லுவது, நீ துன்பம் கொடுப்பாமல் இருக்கிறது வேறு, ஆனால் துன்பப்பட்டவனை பார்க்கின்ற பொழுது அவனுடைய துன்பத்தை களைவதற்கான உணர்வு உன்னிடம் வருகிறதா? அப்படி உணர்வு உன்னிடம் வந்தால் நீ என்னவாக மாறலாம் அப்படின்னா, அந்த நிலையை அடையலாம், நீ திருவுருவ மாற்றம் அடையலாம், இதுக்கு போகலாம். அப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கம் அப்படின்னா, அது ஒரு வாய் சொல்லு இல்லை, அது ஒரு நடத்தை, அது ஒரு கண்ணோட்டம், அது ஒரு பார்வை, அது ஒரு சிந்தனை. அப்போ இது எல்லாம் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் உணவு தயாரிக்கிறதுலேருந்து, நாம் செய்யக்கூடிய வேலையிலிருந்து, எல்லா இடங்களிலும் இது பரிணமிக்கும். அப்போ இது எல்லா இடத்துலையும் பரிணமிக்கணும்னா என்ன பார்க்கணும்னா, எந்த நேரமும், ஆங்கிலத்தில் சொல்லுவான் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லி, அப்போ எந்த நேரமும் அந்த சிந்தனையுடன், இறை சிந்தனையுடன், ஆன்மீக சிந்தனையுடன், வளர்ச்சி சிந்தனையுடன், என்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையுடன், என் நடத்தையை நான் ஒழுக்கப்படுத்தி கொள்ள வேண்டும், நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும், செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வுடன் அதை தொடர்ந்து செயல்படுத்துவோமே ஆனால் அது நமக்கு கைகூடும். இல்லைன்னா நாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எப்படி கோயிலில் போய் தேங்காய் உடைச்சி விட்டு சாமிக்கிட்ட ஒரு வேண்டிக்கிட்டு வர்றது மாதிரி அது வர்றோம். ஆனால் வள்ளலாரை பொறுத்தவரை அதற்காக அவர் சொல்லவில்லை, அதை எதையுமே ரிச்சுவலைஸ் பண்ண இல்லை அவர். எதற்கும் ஒரு பொருள் உண்டு. ஆக அந்த வழியில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு, நம்மை நெறிப்படுத்தி கொள்வது, ஒழுக்கப்படுத்தி கொள்வது, பக்குவப்படுத்தி கொள்வது, இது தொடர் முயற்சி, இது தொடர் நிகழ்வு, இது தொடர் பயிற்சி. இது இருக்குமேயானால் நம்மை மேம்படுத்தி கொள்ள முடியும். தனலட்சுமிம்ம அவர்களுடைய குடும்பத்திற்கு வாழ்க்கை பாரமே அல்ல, வாழ்க்கை பொருள் உள்ளது, வாழ்க்கை ஆன்மீகமானது, வாழ்க்கை செழுமையானது, வாழ்க்கை செம்மைப்பட்டது, மற்றவருக்காக வாழ்வது, வழிகாட்டுவது. அதைவிட மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த அருளாளர்களை எல்லாம் ஒன்றிணைக்கிறார்கள். அவர்கள் எங்கோ இருந்து உலக வங்கியில் பணம் வாங்கி இதை செய்யவில்லை, சாதாரண மக்களிடம்தான் அதை பெற்று இவ்வளவு பேருக்கு அன்னதானம் செய்கிறார்கள், இவ்வளவு பேருக்கு இந்த உதவிகளை செய்கிறார்கள், இவ்வளவு பேருக்கு பசியாற்றுகிறார்கள் என்றால் அது ஏதோ அவர்கள் செய்த பணியாக கூட நினைக்கவில்லை. வள்ளலார் அவராக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார், அதற்கு இவர்கள் கருவியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவ்வளவு பெரிய பணியை இவர்களால் செய்ய முடியாது. அவன் அருள் இல்லை என்று சொன்னால், அவனுடைய ஆதரவு இல்லை என்று சொன்னால், அவன்தான் வழிநடத்துகிறான். ஆக அந்த இடத்திற்கு செல்கின்ற பொழுது இறையருள் எங்கே இருக்கிறது என்பதை பார்த்தேன், இறை சக்தி எங்கே இருக்கிறது என்று பார்த்தேன். இவர்களெல்லாம்
வள்ளலாருடைய கருவியாக இருக்கிறார்கள். இவர்களுடன் துணையாக இருப்போமேயானால் நாமும் கருவியாக முடியும். இவர்களுடன் தொடர்ந்து நாம் பணி செய்வோமேயானால், அந்த பணியில் நம்மை ஈடுபடுத்தி கொள்வோமேயானால், இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு நிலை உணர்வு அது நமக்கும் கிட்டக்கூடும். அவர்கள் என்ன செய்கிறார்களோ, எந்த வேகத்தில் செல்கிறார்களோ, எந்த சிந்தனையில் உயர்ந்த சிந்தனையில் செய்கிறார்களோ, அதில் ஒரு 10%, 20% நமக்கு வறுமையானால் அது நம்மை தூண்டும். ஆக அந்த தூண்டுதலுக்கு மிக முக்கியமான தேவை என்னவென்று சொன்னால், இவர்களுடன் இணைந்திருப்பது, இவர்கள் செயல்பாடுகளில் இணைந்திருப்பது, தொடர்ந்து இவர்களுடன் பயணிப்பது, அந்த தொடர் நிகழ்ச்சிகள் மட்டுமே நம்மை மேம்படுத்தும். ஏதோ ஒரு நாளுக்கு விழா நடத்துவதனாலோ, ஏதோ ஒரு நாளில் இங்கு வந்து அமர்வதனாலோ, ஏதோ ஒருவர் பேசுவதை கேட்பதனாலோ அல்ல, தினம்தோறும் காலை மாலை என்று சொல்லி இந்த சிந்தனையுடன் செயல்படுவோமே ஆனால், நம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு, நமக்கு பக்கத்திலே ஓடக்கூடிய ஆற்றை நாம் எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம், நம்முடைய இல்லத்தை எவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம், நமக்கு பக்கத்திலே வளரக்கூடிய மரம் செடி கொடிகள் அவைகள் மேல் எவ்வளவு பாசத்தை நாம் அளிக்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். ஆக ஒரு மாற்று சிந்தனையுடன் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் நம்மளுடைய நடத்தையிலே, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய சிந்தனையிலே என்ற ஒரு உணர்வில் இந்த பணியை செய்வோமேயானால், அது நம்மை செம்மைப்படுத்துவதற்காக. இந்த உலகத்தில் மாற்றம் வரும் எப்பொழுது என்று சொன்னால், தனி மனிதர்கள் மாறுகின்ற பொழுது. தனி மனிதர்கள் மாறுகின்ற பொழுது குடும்பம் மாறும், குடும்பம் மாறுகின்ற பொழுது சமூகம் மாறும், சமூகம் மாறுகின்ற பொழுது அந்த பிராந்தியம் மாறும், அந்த பிராந்தியம் மாறுகின்ற பொழுது நாடு மாறும். ஆக இந்த மாற்றம் எங்கே துவங்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் துவங்க வேண்டிய இடம் நம்முள். அந்த துவக்கம் என்பது எல்லா நேரங்களிலும் கோவிலுக்கு செல்கின்ற பொழுது நல்ல உணர்வு இருக்கும், அதை யாரும் மறுக்க முடியாது. நல்ல உணர்வுடன் தான் செல்வோம், நல்ல உடனுடனே வெளியே வருவோம். ஆனால் அதற்கு பிறகு அது தொடர்கிறதா என்பதுதான் கேள்வி. ஆக அது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்குமே ஆனால் இந்த மாற்றம் நமக்கு தொடரும். அது தொடர்ந்து முயற்சி செய்து பயிற்சி செய்து இதை கொண்டு வருவோமே ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை நம்முள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அது இந்த சமுதாயத்தை மாற்றும். அதற்கு முதல் படி என்னவென்று சொன்னால், இவர்களுடன் இணைவது, இவர்கள் பணியில் நம்மையும் இணைத்து கொள்வது, அந்த பணியை தோய்ந்து செய்வது மிக முக்கியமான ஒன்று. அந்த பணியை என்று நம் பணி என்று தோய்ந்து அதில் செய்வது. அப்படி செய்கின்ற பொழுது திருவுருவ மாற்றம் நமக்கு ஏற்படும். நம் சிந்தனை எதிர்மறை சிந்தனையாக இருக்காது, நேர்மறை சிந்தனையாக இருக்கும். நம்முடைய நடத்தை என்பது மற்றவரை ஒருங்கிணைக்கக்கூடியதாக இருக்கும், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்கு நம்முடைய சிந்தனையிலே வர வேண்டும், நடத்தையிலே வர வேண்டும், செயல்பாடுகளிலே வர வேண்டும். அதற்கு இந்த மூன்று நிலைகளிலும் தேவையான ஒழுக்கங்களை நாம் கை கொள்ள வேண்டும். உடல் ஒழுக்கம் வேண்டும், மன ஒழுக்கம் வேண்டும், செயல் ஒழுக்கம் வேண்டும். இந்த ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருமேயானால் நிச்சயமாக வள்ளலார் காட்டிய வழியில் நாம் வாழ்ந்து மற்றவருக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருந்து, சமுதாயத்திற்கும் நாம் எடுத்துக்காட்டாக இருந்து ஒரு நற்சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஒரு நற்சமுதாயத்தில்தான் ஒரு நல்ல அரசியல், நல்ல பொருளாதாரம் அத்தனையும் நடக்கும். சமூகம் மோசமாக இருக்கின்ற பொழுது அங்கு எதையும் நல்லதாக எதிர்பார்க்க முடியாது. ஆகையினாலே இந்த மாற்றத்தை துவங்க வேண்டிய இடம் என்பது நமக்கு உள்ளே, அதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.